வேலை மனமலன்னு ஆகிட்டு இருக்கு. கோபுரம் கூடிய சீக்கிரம் கோபுர வேலை பார்த்துருவாங்க. கோபுரம் கட்டினோடனே மதுரகாளி அம்மன் வெளியே வந்துருவாங்க. சிவனுக்கு தனி ஆலயம், முருகருக்கு தனி ஆலயம், பெருமாளுக்கு தனி ஆலயம், கணபதிக்கு தனி ஆலயம்னு சொல்லிட்டு அவன் வருஷம் ஆடி பதினெட்டுக்கு நம்ம வந்து திருவிழா பண்ணுவோம். எல்லா பக்தர்களுக்கும் தெரியும் இந்த வருஷம் வந்து கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு தான் திருவிழா பண்ணுறதா அப்படிங்கிற பேச்சுவார்த்தை இப்போ நடந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல செய்தியோடு நான் மீண்டும் மக்களை சந்திப்பேன். அநேகமாக சென்னையோ இல்லை ஏதாவது ஒரு பக்கம் மீண்டும் அந்த கோயில் கட்டுறதுக்கோசரம் எனக்கு வந்து நான் ஓப்பனாக தான் பேசுவேன், இதை மறைச்சிலாம் பேச மாட்டேன். எனக்கு பணம் பத்தலை. இடமாக எவ்வளவோ பக்தர்கள் உதவி செஞ்சாங்க. இந்த இடத்துல மட்டும் இப்போ 1 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன். இடம் வாங்கி இப்போ இது நானாக சம்பாரிச்சதில் மக்கள் கொடுத்தது தான். ஒவ்வொன்றும் வேண்டுதலைக்கு காரியம் படித்து கொடுத்தாங்க, சும்மாவும் கொடுத்தாங்க. அதுவும் ஒருத்தர் ஜஸ்டின்னு சொல்லிட்டு அவர்லாம் யாருனே தெரியாது, நல்ல மனுஷன். அவர்லாம் எனக்கு கோயில் கட்ட 5 லட்சம் பணம் கொடுத்தாங்க இடம் வாங்க சொல்லி. நான் அதெல்லாம் போய் சொல்ல முடியாது, இதெல்லாமே உண்மையான விஷயங்கள் தான். இப்போ வந்து மறுபடியும் என்னுடைய இடத்துல வந்து நான் கோயில் கோபுரம் கட்ட போகிறேன். பார்க்குறவங்களுக்கு நான் எப்படி வேணாலும் தெரிவேன், கோபமாக தெரிவேன், கெட்டவளாக தெரிவேன், கோபக்காரியாக தெரிவேன். என்னுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி நேரங்கள் மாறுது, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கூடிய விரைவில் கோபுரம் கட்டிட்டு பெரிய ஆலயமாக கட்டிட்டு பக்தர்கள் பெரிய கும்பாபிஷேகம், மகா கும்பாபிஷேகம் நடத்த போகிறேன். இன்னமேல அமாவாசைக்கு அமாவாசைக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஹோமம் போடலான் இருக்கேன். அது குடிசைக்கு நடத்திட்டு இருந்த ஹோமத்தை நிறுத்திட்டோம். மழை காலம், செட்டில் ஜனங்க உட்கார முடியல, ஒன்றும் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால தான் ஹோமத்தை நிறுத்தினேன். இப்போ மறுபடியும் ஹோமம் போடலான்னு ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். அது கூடிய சீக்கிரத்தில் நடந்துடும். எல்லாத்துக்கும் நான் தெரியப்படுத்துகிறேன். மீண்டும் நான் சொல்கிறேன், என் மேலே நம்பிக்கை வைக்கிறதோட என் தாய் மதுரகாளி மேலே நம்பிக்கை வைங்க. நான் மனிதனா என்று சொல்லப்போனால் என்னை நம்பி வரவங்களும் நான் கைவிட மாட்டேன். என்றைக்கு நான் காப்பாற்றி தருவேன். என்னால் முடிஞ்ச சின்ன விஷயத்த கூட நான் நிறைவேற்றணும் தான் ஆசைப்பட்றேன். யாரும் நான் கோபமாக பேசுகிறேன் தயவு செய்து கோச்சிக்க வேண்டாம். எல்லாத்துக்குமே நல்லது நடக்கும், கூடி விரைவில் நல்லது நடத்தி தருவான் மதுரகாளி அம்மன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நாள். இன்னாலுமே எல்லாத்துக்கும் ஒரு நன்றி தெரிவிக்கிறேன்.